रमलान पंडिकையொட்டி மாவட்டம் அன்னூர் ஆட்டு சந்தையில் ஆடுகளை வாங்க வியாபாரிகள் குவிந்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம். கதிர்வேல், அங்கு தற்போது ஆடுகளோட விற்பனை எந்த அளவில் இருக்குது? விவரம். வணக்கம் பிரியா. அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயம்தான் பிரதான தொழிலாக இருக்கிறது. இங்குள்ள மக்கள் விவசாயத்துடன் சேர்ந்து ஆடு வளர்ப்பையும் செய்து வருகிறார்கள். அன்னூரை சுற்றியுள்ள பகுதிகளில் புல்வெளிகள் நிறைந்த மேய்ச்சல் நிலங்கள் அதிகமாக உள்ளதால் ஆடுகள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகிறது. வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறும் அன்னூர் சந்தையில் விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனை செய்வது வழக்கம். இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகைக்கு சில தினங்களே உள்ளது. வார இறுதி நாளான இன்று அன்னூர் சந்தையில் அதிகாலை 5 மணி முதலே ஆடுகள் விற்பனை களை கட்டியிருக்கிறது. விவசாயிகள் ஆட்டு சந்தை தொடங்கியதும் வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு ஆடுகளை வாங்கி செல்கிறார்கள். இதில் குறிப்பாக கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா, கேரளா மாநிலங்களிலிருந்தும் ஆடுகளை வாங்க ஏராளமான வியாபாரிகள் வந்திருக்கிறார்கள். இங்கு வெள்ளாடு, குறும்பாடு, செம்மறியாடு, மலையாடு உட்பட பல்வேறு வகையான ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதில் குட்டிகள் 5000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையிலும் திடகாத்திரமான உடல் வாகுடன் சற்று எடை அதிகமாக உள்ள ஆடுகள் 8000 ரூபாய் முதல் 20000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல சந்தையில் நாட்டுக்கோழி மற்றும் இறைச்சி வெட்டும் மரங்களும் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இன்று ஒரே நாளில் சுமார் 1 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியா, கோவை அன்னூரில் ரமலான் பண்டிகையொட்டி ஆடுகளின் விற்பனை களைக்கட்ட தொடங்கியிருக்கிறது. அதிகாலை 5 மணி முதலே வியாபாரிகள் வந்து ஆடுகளை வாங்கிச் செல்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.